வெளிநாடுகளில் வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் தமிழகத்துக்கு வந்து தங்களுடைய வரலாறை, தமிழகத்தினுடைய பழமையான சிற்பங்களை, தமிழகத்தினுடைய ஆலயங்களை, தமிழகத்தினுடைய இயற்கை வளங்களை இவற்றையெல்லாம் அவர்கள் கண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி விடுதிகள் என்கின்ற திட்டத்தை தந்து, அந்த திட்டத்தின் மூலமாக அயல் நாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள், நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கு குறைந்தபட்சம் ஒரு 15 நாடுகளிலே இருந்து 100 மாணவர்கள் இன்றைக்கு சுற்றுப்பயணமாக வருகை தந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுடைய கலாச்சாரம், பெருமை, அரசியல், வரலாறு, தொன்மை, சிறப்பு இவற்றையெல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு புலப்பெயர்ந்த நம்முடைய தமிழ் மாணவர்களுக்கும் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற ஒரு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே நாம் தமிழகத்தில் இருந்தாலும் கூட நம்மை விட்டு பிரிந்து வெளிநாடுகளிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் தாய்மண்ணை மறந்துவிடக்கூடாது, நம்முடைய வரலாற்றை மறந்துவிடக்கூடாது என்கின்ற உன்னத லட்சியத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி விடுதிகள் என்கின்ற இந்த திட்டத்தை தந்து, அதன் மூலமாக வெளிநாடுகளிலே வாழுகிற, அயல் நாடுகளிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்கள் மாணவர்கள் தங்களுடைய தாயகத்தினுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை இந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கி தந்திருக்கிறார். அதாவது இன்றைக்கு வந்து 7வது நாள். இந்த ஆண்டிலே இந்த திட்டத்தின் மூலமாக 100 மாணவர்கள் இப்பொழுது இந்த சுற்றுப்பயணத்தில் வந்திருக்கிறார்கள். இது 7வது நாள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் துவக்கி வைத்தார்கள். 15ஆம் தேதி அன்று சென்னையிலே விடுதலை நாள் என்று சுதந்திர தினத்தன்று அது நிறைவடைய இருக்கிறது. அன்றைய தினம் அந்த மாணவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்க மாண்புமிகு முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதற்குள் தமிழ்நாடு முழுவதும் அந்த மாணவர்கள் 100 பேரும் சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்தினுடைய பெருமைகளை அறிந்து வருவதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறது.